உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. எதிர்கட்சி வேட்பாளர்களை தரக்குறைவாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விமர்சித்தால் கட்சியிலிருந்து அவரை மீண்டும் நீக்கிவிடுவேன் என்று அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்துள்ளார். வேலூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திமுக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி பேசினார். அதே மேடையில் அமைச்சர் துரைமுருகனும் இருந்தார். மேடையில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, பாஜக ஆட்சி குறித்து என்னுடைய பாணியில் பேசினேன், இதற்கு என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சுமார் 2.5 மாதம் சிறையில் இருந்தேன் என்றார். அவரை தொடர்ந்து பேசிய துரைமுருகன், நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியை விட்டு நீக்கினேன் என்று சொன்னார். தற்பொழுது மீண்டும் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் போல, ஏனென்றால் ஒரு மேடையில் பேசும்பொழுது எதிர்கட்சி வேட்பாளர்களை தரக்குறைவாக பேசக்கூடாது, அவர்கள் கட்சியில் அவர்கள் நிற்கிறார்கள். எனவே தம்பி, இந்த மாதிரியான பேச்சுக்களை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். மேலும் நம்மை எதிர்த்து நிற்பவர்களை தகாத வார்த்தையால் பேசக்கூடாது என்று உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மட்டுமல்ல, பேசுகிற எல்லோரும் கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார்.